ஒரு வெங்காயத்தை நாலா கட் பண்ணிடுங்க. அப்படியே உள்ள போட்டுவோம். ஜஸ்ட் மேலே க்ளோஸ் பண்ணிடுங்க. 1, 2, 3, 4 இது போட்டிங்கன்னா சாம்பாருக்கு ரெடிங்க சார். கோதுமை மாவு இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இதில் ஒரு டயத்துக்கு 150 கிராம்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சப்பாத்தி மாவு ரெடி. உங்களுக்கு அதுவே பிசைஞ்சு கொடுத்துருச்சு. அது கீழே போட்டால் உடைய தாராளமாக போடுங்க சார். ஒரு கோஸை வந்து இந்தளவு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பொரியலுக்கு சூப்பராக கோஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களே பாருங்க, கோஸ் இருக்கிறது தான் லேடிஸ்க்கு ஒரு பெரிய மிகப்பெரிய வேலையா. நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நூடுல்ஸுக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு, எல்லாத்துக்குமே போட்டு கடையில கூட வாங்கி வச்சுக்கலாம். கட்டாயம் சார், சின்ன சின்ன கடைகளுக்கு, ஹோட்டலுக்கு, எல்லாத்துக்குமே. ஒரு 50 பேர் இருக்கு, ஹாஸ்டல் இருக்கு, ஹாஸ்டல்ல கூட யூஸ் பண்ண. ஒரு இஞ்சி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு, இஞ்சியை கூட இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கட் பண்ணி கொடுத்துரும். இஞ்சி வந்து சூப்பரா கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு சார். இங்க மிஷினோட சவுண்ட் வந்து ஹெவியா இல்ல. ஆமா, இங்க பாருங்க, ரொம்ப கம்மியானது. எவ்வளவு சூப்பரா கட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க இஞ்சி. அவ்வளோதான் சார், தேங்காய் திருவியாச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இருக்கிறதுலேயே ஹார்டான பொருள், காய்கறியிலேயே ஹார்டான பொருள்லாம் அது தேங்காய். ஆமாம் சார், தேங்காயே வந்து இந்த அளவுக்கு இது பண்ணி நல்லா கட் பண்ணி கொடுத்துரும். வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப சீக்கிரமாக காய்கறிகளை மார்னிங் டைத்தில் கட் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஃபுல் டெமோ காமிச்சுறேன். ஜஸ்ட் 2-pin பிளக் தான் இது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஒன்லி ஃபார் 250 வாட்ஸ் தான். யூபிஎஸ்சில் கூட ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிளேடுங்க சார். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிளேடு இதில் உள்ளே போட்டுருங்க. இந்த வெங்காயத்தை வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை நாலாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே செய்ய வேணாம். ஒரு வெங்காயத்தை நாலாக கட் பண்ணிவிடுங்க. அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான் சார், வெங்காயத்தை உள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் எல்லாமே. 1, 2, 3, 4 அவ்வளோதான் சார். ஸோ இது வந்து 1, 2, 3, 4ன்றது வந்து அந்த இது நம்மளே ப்ரெஸ் பண்ணுறதான். இது போட்டிங்கன்னா சாம்பாருக்கு ரெடிங்க சார். அப்படியே அவ்வளோதான், இது வந்து சாம்பார் கண்டிப்பாக சாம்பாருக்கு அப்படியே போட்டுக்கலாம். பெருசு பெருசாக இருக்கும். ஓகே, இது ஏன் பொடுசாக வேணும் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு 2 செகண்ட், இன்னொரு 2 செகண்ட் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், பொரியலுக்கு ரெடி. இன்னும் கொஞ்சம் வேணும் எனக்கு வந்து, ஆம்லேட் இருக்குது, நைஸாக வேணும், கொத்து புரோட்டாவுக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், ஒரு 2 செகண்ட் தான் சார் எல்லாமே. நான் ரொம்பலாம் காட்டல, மேனுவலாக உட்காந்து கட் பண்ணாங்கன்னா சார் கிடையாது சார். மேனுவலாக உட்காந்து கட் பண்ணுங்கிறது ஏன்னா வீட்டில் வந்து கண் எரிச்சல் இதெல்லாம் எதுவுமே எதுக்குமே தேவையில்லை. தேவையில்லை சார். இந்த பவுலை வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி வாஷபிள் பவுல் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் அக்ரலிக் ப்ராடக்ட்டு. கீழே போட்டா கூட உடையாது. நான் போட்டோ கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? போடுங்க சார், தாராளமாக போட்டு பாருங்க. கீழே போட்டால் உடையா? தாராளமாக போடுங்க சார். சார் ஆமாம், உடையில. ஏன்னா அக்ரலிக் ப்ராடக்ட் தான், ஒன்றுமே ஆகாது. குவாலிட்டி அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது பெஸ்ட்டு குவாலிட்டிங்க சார் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கேரட் போட்டு காமிக்கிறேன் சார். அதே பிளேடு திரும்ப போட்டுங்க. ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. ஒரு கேரட்டை நாலாக மட்டும் கட் பண்ணிவிடுங்க சார். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஒரு கேரட் இப்படி கட் பண்ணிவிட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புரோட்டாவுக்கு, ஆம்லேட்டுக்கு, இது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட் அல்வா பண்ணுறதுக்கு, அவ்வளோதான் சார். 2 செகண்ட் தான், கேரட் ரெடி. என்ன சார் அவ்வளோ பெரிய கேரட்டை முடிச்சிருச்சு? 1 செகண்ட் தான் சார் இது. 1 செகண்ட் தான் இது. நம்ம மிஷின் எல்லாமே 2 மினிட்ஸ் தான் எல்லாமே. பாருங்க, நம்ம கேரட்லாம் சூப்பராக வந்துடும். கேரட் பொரியலுக்கு ரெடி இப்போ. அவ்வளோதான், கேரட் பொரியலுக்கு ரெடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு. பீட்ரூட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட உள்ள போட்டுருங்க. பீட்ரூட்டை நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்படியே உள்ளே போட்டுடலாம் நம்ம. இவ்வளோ பெரிய பீட்ரூட்டை எவ்வளோ செகண்டில் கட் பண்ணி கொடுக்குன்னு பாருங்க. மேலே திரும்ப அதே மாதிரி பவுல். இப்போ இதில் வந்து இந்த குவான்டிட்டி எவ்வளோ போடலாம் சார்? இதில் வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் குவான்டிட்டி போடுங்க சார். ஃபுல் பவுல் போட வேண்டாம், ஹாஃப் போடுங்க. இந்த பவுலில் வந்து ஹாஃப் போட்டுட்டிங்கன்னா போதும், ரொம்ப சூப்பராக வந்துடும் எல்லாமே. பாருங்க, பொரியல் ரெடி. மார்னிங் டைத்தில் ஸ்கூலில், காலேஜுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் இது. இல்லை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் கட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து அவரைக்காய் கண்டிப்பாக நான் வந்து எல்லா வீடியோலையும் போட்டு காமிச்சிருக்கேன். அவரைக்காயை நான் வந்து இதில் எதுவுமே காம்பெல்லாம் எடுக்கல, உங்களுக்கு ஒரு டெமோவுக்கு தான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அப்படியே போட்டுருங்க. அப்படியே பிச்சு அப்படியே போடுறீங்க? ஆமாம் சார், சும்மா ஒரு டெமோவுக்கு தான் போடுறேன் நான். ஓகே, பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அவரைக்காயை பொரியலுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமாம் சார், எல்லா வகையான காய்கறிகளும் வந்து ஈஸியாக காய்க்கும் சார். உங்கள் வீட்டில் இருக்கிற அவ்வளோ காய்ஸும் மெயினாக பார்த்தீங்கன்னா சார் வாழைப்பூ எக்ஸலண்ட்டாக வரும் சார். இதுலையா சார்? சூப்பராக வரும் வாழைப்பூவுக்கு. ரொம்ப வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடக்கி, வாழைப்பூ பொரியலுக்குலாம் அந்த சென்டரில் இருக்க அந்த நரம்பு மட்டும் எடுத்துகிட்டு வாழைப்பூவுக்கு வந்து இந்த பிளேடில் பொறுத்தவரையிலும் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு போட்டுட்டிங்கன்னா வாழைப்பூ எக்ஸலண்ட்டாக கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதில் இது போட்டு பார்க்கலாமா சார்? கோஸ் போட்டு பார்க்கலாம். சூப்பராக பண்ணிடலாம் சார். நான் எல்லாமே கொஞ்சம் டெமோவாக தான் காட்டுறேன் சார். நம்ம வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா எக்ஸலண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு கோஸை வந்து இந்தளவு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்,
அப்படியே எடுத்துட்டு உள்ள போடுங்க. சோ இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பீஸா தான் போடுறாரு. பெரிய பீஸாவே போட்டுக்கலாம் சார். அவர் இன்னும் ரொம்ப பொடுசா நறுக்கியும் போடல. ஏன்னா சும்மா ஒரு பெரிய பீஸாவே போட்டீங்கனாலே போதும். உள்ள போட்டுட்டீங்கன்னா போதும். பொரியலுக்கு சூப்பரா கோஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களே பாருங்க எக்ஸலண்டா. கோஸ் நறுக்கிறது தான் லேடிஸ்க்கு ஒரு பெரிய மிகப்பெரிய வேலையா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நூடுல்ஸுக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே போட்டு கடையில கூட வாங்கி வச்சுக்கலாம். கட்டாயம் சார், சின்ன சின்ன கடைகளுக்கு, ஹோட்டலுக்கு எல்லாத்துக்குமே. ஒரு 50 பேர் இருக்கு, ஹாஸ்டல் இருக்கு, ஹாஸ்டல்ல கூட யூஸ் பண்ணலாம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒரு 4-5 பேர் உட்காந்து காய்கறி வெட்டிட்டு இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது. இப்போ நான் எல்லாமே மோஸ்ட்லி ஓரளவுக்கு ரெண்டு மூணு காய்கறி எல்லாமே காமிச்சிட்டேன் சார். ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காளான் பண்ணிக்கலான்னு சொல்லி கட் பண்ணுறது. நானே இப்போ உங்கள் சேனலில் தான் ஃபஸ்ட்டு நானே ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு ரிசல்ட் பார்த்துடணும். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கஸ்டமரோட கண்டிப்பாக சார், கஸ்டமர் இந்த கஸ்டமர் சொன்னாங்கிறதுக்கோசரம் நான் பண்ணுறேன். அவங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எப்படி அவங்க வந்து காலையில் பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணாங்களாம் எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்கணும். சார் ரியலி ரொம்ப சூப்பராக இருக்குது சார். வேலை முடிஞ்சு எட்டிங்கே பண்ணல. ஒரு நாளே நாலு சுத்து சார், ஒரே ஒரு 2 செகண்ட் தான் ஆச்சு. சூப்பரா கட் பண்ணி கொடுத்துருக்கு காளான்னு. ஒரு இஞ்சி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு இஞ்சிய கூட இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கட் பண்ணி கொடுத்துரும். நான் வந்து உங்களுக்கு தோல் சீவாம தான் எடுக்கிறேன். வீட்டுல போடும்போது கொஞ்சம் தோல் எல்லாம் சீவிட்டு பர்ஃபெக்ஷனாக எடுங்க. இப்போ டெமோ காட்டுறதுக்காக நம்ம டெமோ கோசரம் தான் போடுறேன். இதை நீங்க அப்படியே நினைச்சிட வேணாம், தோல் சீவிட்டு போடல, நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். வந்து சூப்பரா கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு சார். மிஷினோட சவுண்ட் வந்து ஹெவியா இல்ல. ஆமா, இங்க பாருங்க ரொம்ப கம்மியானது. எவ்வளவு சூப்பரா கட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. இஞ்சி நைஸா பண்ணிடுச்சு ரொம்ப. இந்த மாதிரி இஞ்சி டீக்கு பிரியாணிக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் சார். இஞ்சி டீ பண்றவங்க டீ கடையெல்லாம் இப்ப இந்த கண்டிஷன்ல தான் போட்டீங்கன்னா இஞ்சி டீக்கு அவ்வளவு பிரமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அடுத்து வந்து இஞ்சிக்கு அப்புறம் வந்து பூண்டு தான் கேட்பாங்க நிறைய பேர். இப்ப நம்ம இதுல பூண்டையும் போய் போட்டு காமிச்சிருவோம். பூண்டு இந்த மாதிரி பீல் பண்ணிட்டு அப்படியே அவ்வளவுதான் போடலாம் சார். அப்படியே பூண்டு இந்த மாதிரி பெருசு பெருசா உரிச்சு உள்ள போட்டுட்டீங்கன்னா போதும். பூண்டை கட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனியன் தோசைக்கு, பூண்டு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இது. அவ்வளோதான், முடிஞ்சு வேலையே முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முன்ன பெருசாக இருந்தது. ஆமாம் சார், இப்போ நல்லா நைஸாக வந்துருச்சு உங்களுக்கு. பூண்டு எல்லாமே போட்டோம். அதே மாதிரி பாவக்காய் பொரியல் எடுத்துக்கிறது இல்லை சார். தேங்காய் வச்சுருக்கீங்க, தேங்காய் வந்து கண்டிப்பாக சார். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தேங்காய் பொரியல் பூ மாதிரி இருக்கும் தெரியுங்களா, தேங்காய் பூசி வந்துருங்களா. ஆமாம், அது மாதிரி இல்லாமல் நம்ம இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா பொடுசாக வெட்டி கொடுத்துரும் சார் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயை வந்து இது உள்ளே கொட்டிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு, பொங்கலுக்கு தேங்காய் என்னென்ன யூஸபிள் இருக்கோ சூப்பராக பண்ணி கொடுத்துரும். எவ்வளோ நைஸாக கட் பண்ணுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான் சார், தேங்காய் திருவியாச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இருக்கிறதுலேயே ஹார்டான பொருள், காய்கறியிலேயே ஹார்டான பொருள்லாம் அது தேங்காய் தான். ஆமாம் சார், தேங்காயே வந்து இந்த அளவுக்கு இது பண்ணி நல்லா கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இவ்வளோ நாள் பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்கும்போது இந்த பிளேட் எப்படி சார்? சார் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு சார். நீங்கள் உங்களோட யூசேஜை பொறுத்து இருக்கு. பிளேடு போச்சுன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்களே கொடுத்துருவோம். அதோட காஸ்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லும்போது உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துறேன் சார். இந்த பிளேடை பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். சார் இப்போ இதெல்லாமே காட்டினீங்க, இந்த பக்கம் அந்த கருவேப்பிள்ளை கொத்தமல்லி தான் வச்சிருக்கீங்க. நிறைய யூஸபிள் சார். கருவேப்பிள்ளை வந்து டெய்லி வந்து இந்த கருவேப்பிலை பொடிக்கு பொடியாக கட் பண்ணுறது, சாம்பார் ரசத்துக்கு, வடைக்கு கட் பண்ணுவாங்க, வடைக்கு பொட போடுறதுக்கு, சின்ன வந்து ஹோட்டல் மினி ஹோட்டல் வச்சுருக்காங்க, மசாலா கடை வச்சுருக்கோங்க, வடை கடை வச்சுருக்கோங்க, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனியாக வந்து ஆள் வைக்க தேவையில்ல சார். தேவையே கிடையாது சார். இது இருந்துச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நான் இப்போ போட்டிருக்கிறேன், இங்கே பாருங்கள், உங்களுக்கு வித்தின் செகண்டில் இந்த கருவேப்பிலை கட் பண்ணி கொடுத்துரும். சூப்பராக கட் பண்ணிடும் பாருங்க. மேக்ஸிமம் ஓரளவுக்கு கருவேப்பிலை வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருச்சு, எல்லாமே பாதி பாதியாக கட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கொத்தமல்லியும் போட்டு காமிச்சிடறேன் சார் உங்களுக்கு. அவ்வளோ நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி, டைமிங் தேவைக்கு தகுந்த மாதிரி கொத்தமல்லியை சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருச்சு. அருமையாக வந்துடும் இதில் கொத்தமல்லி. நம்ம பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறி கட் பண்ணுறதுக்கு சார். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வீல் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு பிணையிறதுக்கு ஸ்பெஷலாக. அதுக்கு மட்டும் அதுக்கு மட்டுமே கோதுமை மாவுக்கு மட்டும் கிடையாது, பீட் பண்ணுறது, நம்ம முட்டை அடிக்கிறது எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். கோதுமை மாவு இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இதில் ஒரு டயத்துக்கு 150 கிராம்ஸ் போட்டுக்கலாம். இதனோட குவான்டிட்டி கண்டிப்பாக சார் இதில் வந்து போட்டுட்டு 150 கிராம்ஸு உப்பும் போட்டுக்கலாம். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அருமையாக பிணைஞ்சு கொடுத்துரும் கோதுமை மாவு. ரொம்ப சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. நான் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் டெமோனால. இதில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சார். ஸோ இதுலேயே எல்லாமே அந்த மிக்ஸிங் எல்லாமே போட்டு எல்லாமே போட்டுக்கலாம். நீங்கள் இதில் போட்டுட்டிங்கன்னா வித்தின் செகண்ட் தான் கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, உப்பும் இதுவும் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ரவுண்டு மட்டும் அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ஈவனாக எல்லா பக்கமும் உப்பு போய் ஒரே டைமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் கோதுமை மாவுக்கு வீட்டில் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கீங்க, பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 டைம் பார்த்துங்க சார். நம்ம வந்து இதில் வந்து வாட்டர் கண்டெய்னர் எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி ஊற்றிடுங்க.
ஊற்றிட்டீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சோண்டு இதில் வந்து வாட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா, ஆயில் வேணுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே மூடிட்டு கோதுமை மாவு பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக அதுவே ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள் அடுத்தது நீட்டாக பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான், சப்பாத்தி மாவு ரெடி. உங்களுக்கு சப்பாத்திக்கான மாவு ரெடி சார். ரெடி, இங்கே பாருங்கள், இது மட்டும் கையில் தான் காமிக்க முடியும். சப்பாத்தி மாவு ரெடி உங்களுக்கு, அவ்வளோதான், அதுவே பிசைஞ்சு கொடுத்துருச்சு. ஸோ 150 கிராம் வரைக்கும் மாவு இதில் கண்டிப்பாக கண்டிப்பாக 150 கிராம் உரலில் இதில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பருப்புலாம் வந்து, இப்போ பாதாம் பருப்பு இருக்கு இல்லைங்களா சார், பாதாம் பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கேக்குக்கு போடுறது, முந்திரிக்கு போடுறது, எல்லாமே சூப்பராக ட்ரையாக கூட அடித்து கொடுத்துரும், அருமையாக பண்ணி கொடுத்துரும். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாமே ட்ரையாக அடிச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து எத்தனை மாடல் இருக்குது சார்? 3 மாடல்ஸ் இருக்குது சார். இதில் வந்து நம்மளோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல் வந்து எக்கோங்கிற மாடலு, ஓகே, இது வந்து ஆல்ஃபாங்கிற மாடலு, இதுதான் நம்ம இப்போ டெமோ காமிச்ச மாடலு. ஓகே, இது வந்து டிவிசின்னு சொல்லுவோம் நம்ம, இந்த மாடலுக்கு வந்து டிவிசின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த மாடல் பேர் வந்து ஆல்ஃபா. இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு கெப்பாசிட்டி எல்லாமே காப்பர் வைண்டிங் மோட்ரு, எல்லாமே கோயம்புத்தூரில் தயாரிக்கிற மோட்ரு தான். இது 300 கிராம் காப்பர் வைண்டிங் மோட்ரு, 1550 ரூபா தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ஃபாங்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம் காப்பர் வைண்டிங் மோட்ரு, 1750 ரூபா. ஆனால் இதில் வந்து நீங்கள் இப்போ டெமோவில் காட்டின மாதிரி அந்த வீலு அந்த இது எல்லாமே கொடுத்துருவோம் சார், மாவு பண்ணிடுறது கொடுத்துருவோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரெண்டு மாடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேடு தான் வரும் சார். ஓகே, இந்த டிவிசிங்கிற மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டபுள் பிளேடு வரும். ஸோ நாம் இப்போ டெமோ பார்த்ததில்ல, டெமோ பார்த்ததில்ல, இது வந்து 450 கிராம் காப்பர் வைண்டிங் மோட்ரு, இது வந்து 1850 ரூபா தான் சார். 1850. ஆமாம் ஆமாம். இப்போ இதுக்கு வாரண்டி அந்த மாதிரி ஏதோ சார், 1 இயர் மோட்ருக்கு கேரண்டியே கொடுத்தறேன் சார். கேரண்டி, 1 வருஷத்துக்குள்ள மோட்ரு போயிருச்சு அப்படின்னு தாராளமா இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்காக ஏதோ ஸ்பெஷல் ஆஃபர் இருக்காது கண்டிப்பாக. இந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலலாம் வந்து 50 ரூபீஸ், 100 ரூபீஸ் இன்க்ரீஸாக இருந்துச்சு. நம்ம இது நம்ம சேனலுக்கு ஓசரம் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஸோ ரேட் முன்னாடி கம்மி பண்ணியிருக்கோம் சார். இப்போ சூப்பர் 1550, 1750, 1850 மூணு வேரியண்ட்டில் 3 எக்ஸலண்ட் குவாலிட்டி எக்ஸலண்ட் மாடலு மோட்ரு வாரண்டி கொடுத்து. ஆமாம், பின்னாடி டேட் அதெல்லாம் எழுதி கொடுத்துருவோம், எல்லாமே கொடுத்துருவோம் சார் நம்ம. ஸோ நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ கண்டிப்பாக அதே ரெஸ்பான்ஸ் நம்ம கண்டிப்பாக எல்லா உங்கள் வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் சார். ஸோ ஃப்ரீயாக கொரியரும் பண்ணி கொடுத்துருவோம், எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் சார். நன்றி, தேங்க்யூ சார்.